நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா டிஎன்ஆர்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. அதாவது மயிலாடு மாவட்டத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு இந்த ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த வேலை வாய்ப்பு நம்ம ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அளவு, சேலரி டீட்டெயிலோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலிடங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 13 போஸ்ட்டான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. வித் டிரைவிங் பைசைக்கிள்னு இந்த வேலை வாய்ப்புனா ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி டிடபிள்யூ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-37 வயசுக்குள்ளே இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும், எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-34 வயசுக்குள்ளே இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும், அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18-32 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,700 தொடங்கி 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு சேலரி டீட்டெயில். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/4/2023 ஏப்ரலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/5/2023 மே மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள்ட்ட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலோட ஜெராக்ஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து அதில் 1 டைம் 2 டைம் செக் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியரகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், முதல் தளம், மயிலாடுதுறை, 609-001 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணும்னா அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டுன்னு கேட்கலாம்.